மீனா, நீ எதுவும் ரிசைன் பண்ண கொடுத்தியா? இல்லங்க, நான் வெளியே எப்பவுமே அயன் பண்ண கொடுத்ததில்ல. ஏதாவது விசேஷத்துக்கு நல்ல புடவை கட்டணும்னா நைட்டு தூங்கும் போதே தலகாணி கடையில மடிச்சு வச்சுட்டு தூங்க போயிடுவேன். காலையில சுருக்கம் எல்லாம் போயிடும். அப்போ உங்க வீட்டுல அயன் பாக்ஸ் கூட கிடையாதா? எல்லாத்தையும் ஓசிலே பண்றது எப்படின்னு கத்து வச்சிருக்க. ஜெயா, எதுக்கு எடுத்தாலும் மீனாவ குறை சொல்லிட்டே இருப்பியா? வேற பொழப்பே இல்லையா உனக்கு? பா இருப்பா, ஓசில பண்ணி பழக்கம்னு சொல்றாங்கல்ல, அது யாருன்னு இப்ப தெரிஞ்சிடும். நம்ம யாரும் துணி அயன் பண்ண கொடுக்கல அப்படின்னா இது இந்த ஆபீசரோடதுதான். என்னடா உன்னோட தானே? ஆமாடா என்னோடதுதான். அதுக்கு என்ன இப்போ? பாத்தியாப்பா, வேலை இல்லை, சம்பாதிக்கல, ஆனா சாருக்கு அயன் பண்ணி போடுறதுக்கு மட்டும் 350 ரூபா ஆகுது. உன் துணி தானே, காசு எடுத்து கொடு. என்னடா பாக்குற, 350 ரூபா உன் பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடு. என்கிட்ட வேலையே இல்லை, அப்புறம் எங்கிட்ட இருந்து காசு? அண்ணா லேட் ஆகுதுண்ணே, ஓனர் திட்டுவாரு, காசு கொடுங்க. டே இருடா, சாரோட ட்ரெஸ் தானே, சாரே கொடுப்பாரு. நான் பவுடரமா கரெக்டு தானே, அவன் அவன் பண்ற செலவுக்கு அவன் தானே காசு தரணும். டே இப்ப என்ன, உடனே கொடுக்கணுமா? நீ வேலைக்கு போயிட்டு இருந்தப்ப கூட உன் சட்டை அயன் பண்ணி போட்டதே கிடையாது. அம்மாவும் உனக்காக செஞ்சதில்ல, ஆனா இவன் கடையில கொடுத்து அயன் பண்ணி சட்டையை போட்டுட்டு இருக்கான். டேய் நீ வேலைக்கு போகாதது கூட பரவாயில்லடா, ஆனா பார்க்ல போய் படுத்துங்கிறக்காக இப்படி அயன் பண்ணி சட்டையை போட்டு போற பாத்தியா, கொஞ்சம் கூட உனக்கு வெக்கமானமே இல்லையடா? இதுக்கும் தண்டத்துக்கு நான் தான் உனக்கு அழுகணுமாடா? முத்து போதும், யாரும் அவருக்காக காசு கொடுக்க தேவையில்லை. பா பார்லருமா கோவம் வந்து போறத பார்த்தா காசு வந்துடும் போலயே. இந்தாங்க. சரிக்கா. அங்கிள், இவர் மனோஜ் தேவையில்லாம இன்சல்ட் பண்ணிட்டே இருக்காரு, வெளியில ஒரு அயன் கடை ஒன்னு போட்டு